வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கடந்த 2022 டிசம்பர் 29ஆம் தேதி தேனி டு போடிநாயக்கனூர் வரைக்குமான அகல ரயில் பாதையில் இறுதிக்கட்ட சிஆர்எஸ் சோதனை நடத்தப்பட்டுச்சு. இந்த சோதனையை மேற்கொண்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சதர்ன் ரயில்வேஸோட சிஆர்எஸ் தலைவராக இருக்கக்கூடிய அபய்குமார் ராய் தான். இந்த சோதனை முடிஞ்ச பின்னாடி ஏற்கனவே மதுரையிலேருந்து தேனி வரக்கூடிய ட்ரெயினை போடிநாயக்கனூர் வரைக்கும் நீட்டிப்பு செய்கிறதுக்கான தேதியை அறிவிக்கிறதா சொல்லியிருந்தார். ஆனால் போடிநாயக்கனூர் ரயில்வே ஸ்டேஷன் வேலைகள்லாம் இன்னும் முழுசாக முடியாத காரணத்தினால அதுக்கான தேதியை இதுவரைக்கும் அறிவிக்கலை. இதில் இப்போ முதற்கட்ட தகவலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போடிநாயக்கனூருக்கு ட்ரெயின் வந்த பின்னாடி தேனி டு போடிநாயக்கனூர் வரைக்குமான 15 கிலோமீட்டர் ரயில்வே பாதையை 80 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் ட்ரெயினை இயக்க இருக்காங்க. அதனால கூடிய விரைவில் போடிநாயக்கனூர் ரயில்வே ஸ்டேஷன் வேலைகள்லாம் முடிஞ்சு 12 வருட காத்திருப்புக்கு பின்னாடி போடிநாயக்கனூருக்கு ட்ரெயின் வர இருக்குது. இந்த போடிநாயக்கனூர் ட்ரெயினை யார் யார் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நண்பர்களே. இதோட நான் கிளம்புற நேரம் வந்தாச்சு. அப்புறம் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே.